தெய்வீக நறுமணம் நாள் முழுவதும் தொடர டெல்டா பிராண்ட் கப் சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள். அன்னை பேப்பர் பேக்ஸ் இவங்ககிட்ட பல வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, சொந்தமாக மெஷினரிஸ் இருக்கிறதுனால, நீங்கள் கேட்குற சைஸில், நீங்கள் கேட்குற ப்ரைஸில், நீங்கள் கேட்குற டிசைனில் இவங்களால் செஞ்சு உடனே அனுப்ப முடியும் நீங்கள் கேட்குற இடங்களுக்கு. டீப்ளக்ஸ் போர்டில் மல்டி கலரில் டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்தியாவில் எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணுறாங்க. உடனே சாம்பிள் மற்றும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அன்னை பேப்பர் பேக்ஸ் 9842171721. உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். வணக்கம் நேயர்களே, தமிழ் புல்லட்டின் சேனல் வாயிலாக ஒவ்வொரு மாதத்திலும் உள்ள சிறப்பான நாட்கள் இருக்கிறது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு துறையில், ஏதோ ஒரு வகையில் ஒரு மாதிரியான பிரச்சனைகள் உள்ளவர்கள் கவனித்தால் வெற்றி பெறலாம். வருகின்ற ஆவணி மாதம் 15ஆம் நாள் ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜெயந்தி. பஞ்சாங்கம் நுட்பமாக பல அரிய விஷயங்களை உலகத்திற்கு சொல்லுகிறது. ஆனால் பஞ்சாங்கம் பார்ப்பவர்கள் மிக மிக குறைவு. 1000 பேருக்கு 10 பேர் தான் பார்ப்பார்கள். பஞ்சாங்கம் என்பது பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு இந்த மண்ணில் நாம் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீக அறநூல். அது ஏதோ ஒரு ஐயர்களுக்கு மட்டும்தான் பயன்படும், ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் பயன்படும் என்று எல்லாரும் ஒதுக்கி விடுகிறோம். ஆனால் பஞ்சாங்கத்தை கணிக்கிற பொழுது அற்புதமான விஷயங்களையும் சேர்த்து கணித்து விடுகிறார்கள். ஆவணி மாதம் 15ஆம் நாள் திருவோணம் பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய நாள். ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி 2020 அன்றைய தினம் ஹயக்ரீவர் ஜெயந்தி. யார் இந்த ஹயக்ரீவர்? ஹயக்ரீவர் என்பது ஹயம் என்றால் குதிரை முகத்தோடு உடையவர். வேதங்களை ஒரு அசுரன் கவர்ந்து கொண்டு பூமிக்கடியில், கடலுக்கடியில் வைத்த பொழுது பெருமாள் அதை மீட்டு கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட நிலையில் வேதங்களை காத்தவர் ஹயக்ரீவர். மேலும் ஒரு விஷயம், இந்த உலகத்திலே கற்றறிந்த மேதைகள் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுக்கு கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒரு தக்க குருவை நாட வேண்டும். ஆனால் கல்விக்கு தேவதை சரஸ்வதி, எல்லாருக்கும் தெரியும். சரஸ்வதி இன்னமும் படித்து கொண்டு இருக்கிறாள். சரஸ்வதி இன்னமும் படித்து கொண்டே இருக்கிறாள். கல்விக்கு அதிபதி சரஸ்வதி. ஆனால் சரஸ்வதிக்கு ஒரு குரு இருக்க வேண்டும் அல்லவா? அந்த சரஸ்வதிக்கு குரு தான் இந்த ஹயக்ரீவர். இந்த ஹயக்ரீவர் அவருடைய அனுகூலத்தை பெற்றுவிட்டால் கல்வியில் மந்தமாக இருக்கக்கூடியவர்கள், உத்தியோகத்தில் முன்னேற்றம் இல்லாதவர்கள், அரசாங்கத்திற்கு வேலை வாய்ப்புக்காக தேடுகிறவர்கள், தகுந்த முறையில் ஒரு குரு கிடைக்கவில்லை என்று பக்தி ஞானம் யோக சாஸ்திரத்தில் வழிதேடுபவர்கள், அவர்களுக்கு இந்த ஹயக்ரீவர் உதவுவார். ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவ உபாஸ்மகே. ஆகையினால் தெளிந்த மனது உடையவராக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வேண்ட தகாத விருப்பமுள்ள அவலட்சணமான குணங்களை எல்லாம் போக்கி நமக்கு வேண்டியவற்றை தெளிவாக தரக்கூடியவர் ஹயக்ரீவர். அந்த ஹயக்ரீவர் ஜெயந்தி அன்று நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஹயக்ரீவர் சன்னதியின் முன்னதாக ஒரு துளசி மாலை சாற்றி பெருமாளுக்கு போட்ட மாலையை எடுத்து மந்திரங்கள் சொல்லி உங்கள் கழுத்தில் அணிவிக்க, உங்கள் தலையில் சூட்டிட உங்களுக்கு அற்புதமான ஞானம் கைவரப்பெறும். கல்வி கற்க முடியாத குழந்தைகள், கல்வியில் உயர்கல்வியில் தடை ஏற்படுகிறவர்கள், டாக்டரேட் பண்ணக்கூடியவர்கள், பிஹெச்டி ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள், தக்க குருமாறு இல்லாமல் யோக சாதனத்தில் உபாசன தெய்வத்தை கையில் தொட முடியாதவர்கள், இந்த ஹயக்ரீவ ஜெயந்தி என்று இதை நீங்கள் மேற்கொள்ள உங்களுக்கு சகல நன்மைகள் எல்லாம் வந்து சேரும். முயற்சி செய்து பாருங்கள், வெற்றி உண்டாகும். மீண்டும் ஒரு அடுத்த இதழில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.